வாயா பாரு, இரு 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 இரு, சாப் ஒரு வாய் வச்சுட்டு கவிஸ் எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி நீ தானே சொல்லுவ. பல இட்லி இல்ல, அம்மா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்கா? பாதி இட்லி இல்ல சாப்பிடு, மறுபடியும் கொண்டு வர. ஃபுல் இட்லி நான் மறுபடியும் கொண்டு வர, சாப்பிட்டு பாரு. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு என்ன டின்னர் கொடுத்தோம் அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி, நேற்று சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, குழந்தைங்க வெயிட் கெயின் ஆயிருக்காங்களா அப்படின்ட்டு. கெயின் ஆயிருக்காங்களா இல்ல கம்மி ஆயிருக்காங்களா இல்ல அப்படியே ஏதாவது இருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா கவிஷோடது ஹாஸ்பிட்டல் செக்அப் போகையில் இந்த புக் எடுத்துகிட்டு போவோம், அவுட் பேஷண்ட் புக்கு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா போன மந்த் போயிருக்கோம் ஆகஸ்ட்டில், அப்போ பார்த்தீங்கன்னா 11.5 kg இருந்திருக்கான். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்வினோடது. ஜஸ்வின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எப்போ போயிருக்கோன்னா 7th month, அதாவது ஜூலை மந்த் போயிருக்கோம். அப்போ 8.4 something இருக்கான். இப்போ ரெண்டு பேர் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்க்கலாம். 12.1 இருக்கிறான் கவிஸ். ஏறு ஜஸ்வின், ஏறு. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நேற்று எடுத்தது 23 month, 8.6 9.4 இருக்கணும். இவங்க வந்து அண்டர்வெயிட் பேபி, ஸோ கரெக்டாக தான் இருக்கான். இதுவே கவிஷ் பார்த்தீங்கன்னா 3 years 11.5 to 14.5 kg இருக்கணும். ஸோ அவனும் நார்மலாக தான் இருக்கான். ஸோ அவங்க வெயிட் கெயின் ஆயிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு சிலர் யோசிக்கலாம், என்னடா அது இவ்வளோதான் ஆயிருக்காங்களா அப்படின்னு. பட் நம்ம சேனல் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், குழந்தைங்க நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வெயிட் கெயின் ஆயிருக்காங்க தான் நான் சொல்லுவேன். கவிஷ்னா சொல்லவே வேண்டாம், நல்லாவே வெயிட் கெயின் ஆயிருக்கா. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஸ்கூலுக்கு போய் அங்கே உட்காந்துருக்கனால தான். நிறைய குழந்தைங்க இப்போது ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்க பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் ஸ்லோவாக தான் ஆவாங்க. ஸோ நம்ம குழந்தைங்க வெயிட் கெயின் ஆகலை அப்படியே தான் இருக்காங்க, ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னே ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஃபீல் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெயிட் கெயின் ஆவாங்க, ஏன்னா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ்லாம் அதிகமாக இருக்கிறனால. நம்ம சேனலில் ரீசெண்டாக கூட கேட்டிருந்தாங்க, குழந்தை வந்துட்டு எவ்வளோ மந்த்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பிறந்த மாதிரி 4 months நினைக்கிறேன். ஆமாங்க, 4 months ஆச்சு, இன்னும் அப்படியே தான் இருக்காங்க அப்படின்னு. குழந்தைங்க பிறந்ததுமே பார்த்திங்கன்னா கிராம் கணக்கில் தாங்க ஏறுவாங்க, ஒரு 15 ஒரு 30 grams அப்படி தான் மந்த்லி, ஒரு மாதத்துக்கு அவ்வளோதான் ஏறுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேலே 2 இயர்ஸ்க்கெல்லாம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க வளர வளர கொஞ்சம் லீனாக இருக்கிற மாதிரி தான் தெரியுவாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம். நம்ம குழந்தைங்க குண்டா இல்லை ஒல்லியாக இருக்காங்க அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்களா, நல்லா ஆக்டிவாக இருக்காங்களா அதை மட்டும் பார்க்கலாம். ஹெல்த்தியான ஃபுட்ஸை நம்ம கொடுக்கலாம். மற்றபடி எல்லாம் பெருசாக கவலைப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஸோ அதுதான். ஓகே வாங்க, ரொம்ப பேச வேண்டாம். இன்றைக்கி நம்ம என்ன டின்னர் கொடுத்தோம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துங்க. ஓகே வாங்க. நேற்று குழந்தைகளுக்கு டின்னருக்கு என்ன பிளான் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் மாவு வரைக்கும் முடியலனால மார்னிங் சரி ரவா வச்சு இட்லி பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் நல்லா இருந்துச்சு, பசங்க நல்லா சாப்பிட்டாங்க. நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ அவங்க நல்லா சாப்பிட்டாங்க. இது எப்படி ரெடி பண்ணுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 cup அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கிறேன். வெள்ளை ரவையை பற்றின ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க அதில் செக் பண்ணி பாருங்கள், ரவை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா துருவின கேரட் எடுத்துக்கிறேன். இன்னும் குட்டி குழந்தைங்களா இருந்தால் பியூரி மாதிரி அரைச்சி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூட பார்த்திங்கன்னா 1 1/2 cup அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். 8 months குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சடி மாதிரி தான் செஞ்சு கொடுத்தேன். பட் இப்போ அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் பிடிக்கிறது இல்லை, அதனால் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கூட கொஞ்சம் நம்ம உப்பு கலந்து நம்ம ஒரு 1/2 hour கிட்ட ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் 7 months குழந்தை 8 months குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரினா அந்த மாதிரி கிச்சடி மாதிரியே ட்ரை பண்ணி கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1/2 hour கழித்து நம்ம பார்த்தா கொஞ்சம் தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சு ரவை. மறுபடியும் எக்ஸ்ட்ரா தண்ணியை விட்டுட்டு நம்ம இட்லி மாவு ஊற்றுவெல்லாம் அந்த பாத்திரத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் ஒரு 10-15 minutes போல் வேக வச்சு எடுத்தால் நமக்கு இட்லி ரெடி ஆயிடும். பட் எனக்கு என்னமோ அவ்வளோவா டேஸ்ட் பிடிக்கலைங்க. பட் ரெண்டு பேருமே நல்லா சாப்பிட்டாங்க, நான் சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. எப்போ என்ன பிடிக்குன்னே குழந்தைகளுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்கக்கூடாது. கிச்சடியே பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீக்கில் மார்னிங்கில் ஏதாவது ட்ரை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதிலே பார்த்தீங்கன்னா இட்லி பிடிக்கல அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து தோசை கூட ஊற்றி கொடுக்கலாம். தோசையும் நல்லா தான் வந்துச்சு. இங்கே நம்ம பசங்களுக்கு எப்போவுமே இட்லிக்கு சாம்பார் தாங்க ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் எப்படி என்ன பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.